ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறாலு மீன், அதுவும் சோப்பு இறாலு. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த மீனை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா மறக்க மாட்டீங்க. இந்த வகையான இறால் மீனெல்லாம் பார்க்கும்போது பெரிய அளவில் வெளியே தெரியாது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கவனமாக உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாசிகளுக்கு இடையில நிறைய எடுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் மெனக்கெட்ட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஒவ்வொரு தோடா இலக்கி 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 தான் இருந்து எடுத்தாகணும். அது கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஆனால் வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தோடெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க, அப்படியே எண்ணெயில் வச்சு வறுத்தெடுத்துருவாங்க. அருமையான உணவு, இதில் அதிகமாக ஊட்டச்சத்து இருக்குன்னு நம்புகிறாங்க. வேணுமா, உனக்கு வேணுமா? இந்த இறால் மீன்களை எல்லாம் நிறைய பேர் வீட்லயும் வளர்க்கறாங்க, அதாவது அழகுக்காக. இதெல்லாம் பார்க்க அவ்வளவு அருமையா அழகா இருக்கும். பல வெளிநாடுகள்ல எல்லாம் இந்த இறால் மீன்களை எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க, அதாவது ஒரு தொட்டிக்குள்ள போட்டு அதற்கான உணவுகளை கொடுத்து அதை பராமரிச்சு அதை வெளிநாடுகளுக்கு விற்பனை செஞ்சு அதிகமான லாபம் ஈட்டுவாங்க. ஆனா வேற இடத்துல எல்லாம் என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியாது, ஆனா 200 ரூபாய் சொல்லும் போது இது கொஞ்சம் கூடுதலான விலை மாதிரி தான் இருக்கு. ஆனா சாப்பிட சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்கன்னா, நீங்க கரெக்டான பக்குவத்துல கூட்டு வச்சு எடுத்துட்டாலோ இல்ல வறுத்து எடுத்தாலோ தின்னக்கு அருமையா இருக்கும். ஆனா சில பேர் அதை கரிச்சு தீச்சு வச்சிருந்தா தின்ன உக்காது. ஆனா நிறைய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சையோட என்ன தின்னுவாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேக்குதே. இன்னைக்கு அது உண்மையா போய்யான்னு நான் டெஸ்ட் பண்ணி பாத்துறேன். இங்க இருக்கு பக்குவமா இருக்கு. இந்த ஒரு ராலி மீனை நம்ம எடுத்துக்கணும். எடுத்து நேர்க இந்த தலையை வந்து நம்ம அப்படி பிச்சு இதை போடுவோம். அதுக்கு செவுளு, செவுளு அப்படி அடத்தோம்னா அழகா வரும். அழகா வந்தாச்சுன்னா உள்ள செவ் செவன்னு இருக்கும். அடுத்த பாத்தீங்கன்னா உள்ள ஒரு 100 காணம் இருக்கும், 100 போல கருப்பா இருக்கும். அதை நம்ம பிடிக்கி பிடிக்கி எடுக்கணும். பிடிக்கும் போது அது ஓடி வரும். அதை நுள்ளி நம்ம இப்ப போட்டுட்டோம்னா இங்க பாருங்க, நிறைய நாட்டு உள்ள தின்னு நம்ம ஒண்ணு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா தாண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க வேணா தின்னாதுக்க, இது நான் கூட்டு வச்சுதான் தின்ன போடுறேன். இறால் மீன்ல உள்ள நன்மை என்னது தீமை என்னது அப்படின்னா, நன்மை என்ன இங்க பாருங்களா எவ்வளவு இருக்குன்னு. எல்லாத்தையும் அடத்தெடுத்த உரம் இவ்வளவுதான் இருக்கு. தீமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க சட்டி நிறைய வேஸ்ட், இதுதான் இதுல உள்ள தீமை. இங்க பாருங்க கழுவி வச்ச பிறவு, இதுக்கு அழக பாருங்க, புதுக்கு புதுக்குன்னு இருக்கு. சொல்லுக்கு வார்த்தைகளே இல்ல. இப்ப சட்டியில வியாபம், அதாவது நீங்க நினைக்க மாதிரி விசேஷமா ஒண்ணும் இல்ல. உப்பு மிளகு பொடி இவ்வளவுதான் போட்டிருக்கு, கொஞ்சம் போல மஞ்சள் பொடி போட்டு கிண்டுவோம், அவ்வளவுதான். இந்த உணவை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி சமைச்சாலும் நல்லா இருக்கும். ஆனா கரிச்சிடக்கூடாது, கரெக்டான மிதமான வெப்பத்துல எடுத்துட்டீங்கன்னா இது அருமையான உணவு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கூட்டுல விசேஷமா வேற எதுவும் போடல, கொஞ்சம் போல கருவேப்பிலை அங்கங்க தூவி விட்டுருக்கு, அவ்வளவுதான். இந்த மாதிரியான உணவை வந்து அடிச்சுக்கிறது எதுவுமே கிடையாது. மீன் இனத்திலே இந்த ஒரு இனம் வந்து அருமையான உணவு, அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இப்ப பாருங்க ரெண்டு விருந்தாளியும் ஓடி வந்துட்டாங்க.
இந்த கரண்டி சவுண்டு இந்த பொறிச்ச சவுண்ட் எல்லாம் கேட்டவனா மனம் பிடிச்சி வந்துட்டு அவர் ரெண்டு இவ்வளவு நேரம் உள்ள கட்டில் அடியில ஒளிச்சாக இருந்தனா இப்ப அவளுக்கு இந்த மனம் கேட்டவன எங்க இருந்தான் வந்தவன் தெரியல தெரிச்சு ஓடி இருந்தவன் எங்க வந்துட்டு போல இருக்கீங்களா கரெக்டான பருவம் ஆயிட்டு நினைக்கேன் ஏன்னா வெள்ளையா இருக்கு பத்திலா எது இறங்கியதான் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கேன் எண்ணி தின்ன தொடங்கிட வேண்டியதான் நிறைய இடத்துல எல்லாம் ராலு நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லியாவ எப்போ கை சுடுது எப்போ ஓடி 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 அப்போ கொண்டு வந்து இறக்கி வச்சாச்சு என்ன ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் கிட்டலா இனி அடியில கொஞ்சம் கூட கொஞ்சம் கிட்டி கொடுக்கணும்னு நினைக்கேன் ஏன்னா உப்பு சூடு அடியில கிட்டினாதான் கீழே உள்ள அந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் மேல வந்து அழகா கிடைக்கும் பத்திலா எப்படி இருக்குன்னு பத்திலா பழ பழான்னு அப்போ இதையும் பொரிச்சோ வறுத்தோ அவிச்சோ எப்படின்னு வாங்க வாங்க இங்க ஓடிய வாங்க ராலி மீன் தின்னுங்க ஏன் தெரிச்சு ஓடுது வாருங்களே ராலு மீனோட ரகசியம் என்னன்னா இதெல்லாம் வேற நாடுகள்ல எல்லாம் பில்லியன் கணக்குல பார்சல வாங்கி 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 சாப்பாட்டுக்குன்னே அடுக்கி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த உணவு வந்து ஸ்பெஷலான ஒன்னாட்டு இருக்குது இவியான நல்ல நடிப்பாவ கேட்டீங்களா பிடிச்சாத போல நடிச்சது பைய குணஞ்சு 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 கொடுத்தா பைய தின்னுவ சுக்கி இங்க வா வணக்குதா சாப்பிட்டுல